கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் கனி கொடுங்கள் என்கிற பகுதியை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் கடந்த நாட்களிலே இந்த கனி கொடுங்கள் என்கிற பகுதியிலே நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் முதலாவது கற்றுக்கொண்டோம். அது ஒரு கனி, கனி கொடுக்கிற முறை. மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இரண்டாவது பகுதியாக, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். நாம் நமக்கு இஷ்டப்படி அல்ல, நமக்கு தோன்றுகிறபடி அல்ல, தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வரையறையின்படி இப்படிதான் வாழுவேன் என்று சொல்லி நாம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இரண்டு வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இன்றைக்கு நாம் பிரகாரமான வேடத்தினால் அல்ல, கனிகளால் நாம் நம்மை அறிகிறோம். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது நாம் போட்டிருக்கிற வேடத்தினால் அல்ல, நாம் வெள்ளை சட்டை போடுகிறபடியினாலே அல்ல, நாம் நல்லவர்கள் என்று சொல்லி மற்றவரிடத்தில் வாதாடி நம்மை நிரூபிக்கிறபடியினால் அல்ல, நம்முடைய கனிகளினால் நாம் அறிகிறோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த மூன்றாவது பகுதியை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் போன வாரத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நம்மை நெருக்கி நாம் நமக்கு வருகிற கஷ்டங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி வேணாலும் திரும்பிக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக விசுவாச பாதையிலே நடப்பேன் என்று சொல்லி நம்மை நெருக்கி அகலமான பாதைக்கு போகாதபடிக்கு இந்த இடுக்கமான பாதையிலே தேவன் நடத்துகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து மத்தேயு 7:15 அங்கே இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொன்னாலும் இங்கே கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் இருந்தாலும் நாம் தேவனுடைய தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா என்று சொல்லி அதிலே வித்தியாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி போல அங்கே ஓநாய்கள் வருகிறது, ஆனால் அவைகள் என்ன செய்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நமக்கு அங்கே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அல்லது நல்லவர்கள் போல காணப்பட்டு வருகிற ஓநாய்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவருடைய இருதயம் ஓநாயை போல இருக்கிறது. வெளியே ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகள் எல்லாம் உண்டு, ஆனால் உள்ளத்திலோ ஓநாய்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நிலைமையை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்கள் இந்த ஓநாய்களைப் போல இருக்கிறதா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளின்படி இடுக்கமான பாதையில் தான் நடப்பேன் என்று சொல்லி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அது கள்ள தீர்க்கதரிசிகள் வெளியே இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, நான் கள்ள தீர்க்கதரிசியாய் மாறாமல் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
நான் கள்ள தீர்க்கதரிசியாய் கள்ள விசுவாசியாய் இருக்கிறேனா, அல்லது தேவனுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்து இடுக்கமான பாதையிலே போகிற ஒரு தீர்க்கதரிசியா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துல முதல் பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அல்லது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை பெயரை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் அல்ல. இது மற்ற தேவர்களுடைய பெயர்களை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். இவர்கள் பொய் தீர்க்கதரிசிகள், வேறே தேவர்களை பற்றி பேசுகிற தீர்க்கதரிசிகள். அதை குறித்து மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது அங்கே உபாகமும் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி நம்முடைய தேவனுடைய பெயரை சொல்லாதபடிக்கு, வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை சொல்லாதபடிக்கு வேறே தேவர்களுடைய பெயர்களை, மாதாவின் பெயரையோ மற்ற பெயர்களையோ சொல்லி பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் அவர்கள் நமக்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்து இந்த தேவனை வணங்குங்கள் என்று சொல்லி ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கிறார்கள், அற்புதத்தை காண்பிக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாய் சொல்லுகிறார்கள், இப்படி நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும், 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. அருமையான பிள்ளைகளே, நாம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்புகிறவர்கள் அல்ல. நாம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்பி ஏமாறுகிறவர்கள் அல்ல. மேஜிக் செய்யறவங்க கூட அடையாளம் காமிப்பாங்க, மேஜிக் பண்றவங்க அடையாளங்களை காண்பிப்பார்கள், அசுத்த ஆவியின் வல்லமைகளிலே செயல்படுகிறவர்கள் அநேக அடையாளங்களை காண்பிப்பது உண்டு. ஹல்லேலூயா. இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்து ஏமாந்து போகாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். எதற்காக இப்படி செய்கிறார், ஏன் தேவன் அப்படி அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களை வைத்து நம்மை ஏமாற்ற பார்க்கிறார் என்று சொல்லி கேட்பீர்களானால், அங்கே அந்த வசனத்திலே ஒரு பதில் இருக்கிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்தில் 2வது பகுதியில் வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இது ஒரு சோதனை. நான் எந்த அடையாளம் நடந்தாலும், அற்புதம் நடந்தாலும், எப்படி இருந்தாலும், நடக்காம போனாலும், நான் என் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த பூமியின் ஆதி முதற்கொண்டு கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிறவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே இன்றைக்கு மனிதர்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கிற நாட்களிலே அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய், வேறே தேவர்களை வைத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாய், அடையாளம் காண்பிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நாமத்தை தவிர வேறு ஒரு நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த உபதேசத்திலே வாசிக்கிறோம், 13வது உபாகமும் 13வது அதிகாரம் 5வது வசனம், அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட வேண்டும், கொலை செய்யப்படக்கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வெளியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக துரோக பேச்சை பேசினான், இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விளக்குவீர்களாக.
இப்படிப்பட்ட சொப்பனக்காரன் அன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறவனாயிருந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹாலேலூயா. இன்றைக்கு நாம் இஸ்ரவேல் நாட்டில் இல்லை. ஹாலேலூயா. நாம் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய முடியாது. ஹாலேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோமாக. ஹாலேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பொய் தீர்க்கதரிசிகளுக்கு உதாரணமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மற்ற தேவர்களை வைத்து தீர்க்க தரிசனம் சொன்ன பொய் தீர்க்கதரிசிகள், அவைகளை நம்பி கெட்டுப்போன ஒரு ராஜா உண்டு. ஹாலேலூயா. ஆகாப் என்கிற ராஜா தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தவன். அவன் பாகால் என்கிற தேவனை அவன் வணங்குகிறவனாக காணப்பட்டான். அவன் கர்த்தரையும் வணங்குவான், பாகாலையும் வணங்குவான். ஹாலேலூயா. அவன் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு நாள் அவனிடத்தில் வந்து 40 அதிகமான தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, நீர் யுத்தத்திற்கு போகலாம், உன்னுடைய கையிலே தேவன் வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பக்கத்தில் ஒரு அவனுடைய யூத தேசத்து ராஜாவாகிய யோசபாத் அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஹாலேலூயா. அவர் இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு ஆகாப் சொல்லுகிறார், ஓ இவ்வளவு பேர் சொல்கிறாங்களே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகலாம் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது யோசபாத் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் சொல்லுகிறார், இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஹாலேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? 400 மேலான தீர்க்கதரிசிகள் அவர்கள் பாகாலின் பெயரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இவர் கேட்கிறார், ஒருவன் இல்லையா என்று சொல்லி. ஹாலேலூயா. அப்பொழுது மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் அழைத்து வந்தார்கள். அவன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். 400 தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், நீர் யுத்தத்திற்கு போய் ஜெயிப்பாய் என்று சொல்லி. இந்த மிகாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீ யுத்தத்தில் போய் அழிவாய் என்று சொல்லி. ஹாலேலூயா. அதே போல மிகாயா தீர்க்கதரிசி சொன்னது போல ஆகாப் ராஜா அந்த யுத்தத்தில் மரித்தான் என்று சொல்லி நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பொய் தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருப்போமாக. அதிலும் குறிப்பாக வேறே தேவனுடைய நாமத்தை வைத்து சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருப்போமாக. அவைகள் சொல்கிற அற்புதம் ஒருவேளை நடந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, ஹாலேலூயா. தேவன் நம்மை சோதிக்கிறார். இங்கே இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம் போல நடக்கவில்லை. ஹாலேலூயா. ஆனால் அப்படியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயமும் இல்லை. ஹாலேலூயா. அவள் சொன்னது போல நடந்தாலும் கூட நாம் பொய் தீர்க்கதரிசிகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் கூட நாம் வேதத்தில் வாசிப்போமானால் கர்த்தரின் பெயரை சொல்லுகிற பொய் தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். நாம் முதலாவது பார்த்தது அந்நிய தேவர்களுடைய பெயர்களை, வேறே தேவருடைய பெயர்களை சொல்லி சொல்லுகிற பொய் தீர்க்கதரிசிகள். இங்கே கர்த்தரின் பெயரை சொல்லும் பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பொதுவாக இந்த பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து எரேமியா, எசேக்கியல் புஸ்தகங்களிலே நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். ஹாலேலூயா. எசேக்கியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 13:9 வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும், அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். இங்கே தே கர்த்தருடைய பெயரை சொல்லியே அபத்தமானதை பேசுகிற தீர்க்கதரிசிகள். ஹாலேலூயா. எரேமியாவின் காலத்திலும் அதே போல அநேக பொய் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், எரேமியா 23:16 வசனத்தில், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, எசேக்கியல் ஒரு தீர்க்கதரிசி, ஆனா அவங்க தான் சொல்றாங்க அந்த தீர்க்கதரிசிகள் மற்ற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேளாதிருங்கள். ஹாலேலூயா. அங்கே நாம் முதலாவது பார்த்த உதாரணத்தை போல அவர்கள் பாகாலையின் பெயரை வைத்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் அல்ல. இவர்கள் கர்த்தருடைய பெயரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். ஹாலேலூயா. ஆனால் அவர்கள் சொல்லுகிறதை கேளாதிருங்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். ஹாலேலூயா. அங்கு பார்க்கிறோம் அவங்க சொல்றது, ஓ நமக்கெல்லாம் ஒன்றும் வராதுப்பா. ஹாலேலூயா. பாவத்தை பாவம்னு சொல்லி சொல்லாம அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. ஹாலேலூயா.
என்று சொல்லி சொல்லுகிற வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். கர்த்தர் நல்லவர்ல, அப்ப நமக்கு கஷ்டம் வராம வர விட மாட்டார்ல இப்படின்னு சொல்லி ஒரு யூகம். அல்லேலூயா. அங்க தீர்க்கதரிசி, அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் ஒரு யூகம் வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு தப்பும் பிரச்சனைன்னு வராது. அல்லேலூயா. ஆமா பிள்ளைகளே, தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாப்பார். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தில் நிலைநிறுத்தால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய தகப்பனாய் இருந்து அவர் நிச்சயமாய் சிட்சிப்பார். ஹல்லேலூயா. எனவே பொய்யாய் வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிற தீர்க்கதரிசிகள், ஹல்லேலூயா, அவர்கள் கர்த்தருடைய வாக்கை சொல்லாதபடிக்கு தேவன் என்ன தீர்மானம் செய்கிறார், தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு முரண்பாடாக தாங்கள் யூகித்த தரிசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே பொய்த்திற்கு தரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எரேமியாவின் காலத்தில், அங்கே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27:28 எரேமியா ஒரு தீர்க்க தரிசனத்தை, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் வந்து நின்று கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவர் சொல்லுகிறார். அவர் கழுத்தில் ஒரு மரத்தால் ஆகிய துளு மரம் என்று சொல்லுவாங்க, மாட்டுக்கு மேலே போடுற நுகத்தடி, மாடு வந்து வேலை செய்கிறதுக்கு இழுக்கும் பொழுது அதுக்கு மேலே கழுத்தில் மாட்டுகிற அந்த நுகத்தடி, அது ஒரு மரத்தில் செய்த நுகத்தடியை எடுத்துக்கொண்டு தன் கழுத்தில் வைத்து கொண்டு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, நேபுகாத்நேச்சார்னு ஒரு ராஜா வருவார், அவர் உங்கள் எல்லாரையும் அடிமையாக மாற்றிடுவார். தேவன் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அங்கே இன்னொரு தீர்க்கதரிசி அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு இருந்தவர். அவர், ஆ, எரேமியா சொல்றது பொய் தீர்க்க தரிசனம், அது அவன் சொன்னபடியெல்லாம் நடக்காது, பாபிலோன் ராஜா அங்கே வரமாட்டாரு. அல்லேலூயா. அப்போ எரேமியா தீர்க்கதரிசனம், ஏற்கனவே பாபிலோன் ராஜா நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்கார், அவங்கெல்லாம் இன்னும் 2 வருஷத்தில் அவங்க எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லி மாற்றி மாற்றி 2 தீர்க்கதரிசிகள், ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிய எரேமியா, ஒரு பொய்யை சொல்லுகிற கர்த்தருடைய பெயரை சொல்லியே சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அனனியா, ஹல்லேலூயா, இந்த இரண்டு பேரும் எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தை இதுதான் என்று சொல்லியும் இவன் அது அல்ல வேறு ஒன்று என்று சொல்லியும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த அதிகாரங்களை படித்தால் அது அப்படி தத்ரூபமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவங்க மற்ற மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இவன் சொல்றான், கர்த்தர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு, கர்த்தர் அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை நம்முடைய நாட்டுக்கு அனுப்ப மாட்டார் என்று சொல்லி அந்த அனனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை கேட்டு மக்கள் எல்லாரும் இப்பொழுது குழம்பி போயிருப்பார்கள். யார் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்றா? ஹல்லேலூயா. யார் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்றா? குழம்பி போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது எரேமியா தீர்க்க சொல்றாரு, நீ சொல்றபடி கர்த்தர் செஞ்சா ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டார். அவர் போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் மீண்டும் இறைமையாக எடுத்து சொல்கிறார், நீ போய் அனனியாவை போய் பாரு. நீ அது மட்டும் இல்லை, அந்த அனனியா இன்னொருக்காது அவருக்கு இறைமையா கழுத்தில் இருந்த அந்த மர நுகத்தடியை எடுத்து தன்னுடைய கையின் பலத்தினாலே உடைத்து போட்டு கர்த்தர் இதே போல நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தடியை முறித்தார் என்று சொல்லி வேற சொல்லிட்டா எல்லாருக்கும் அடையாளமாகி போச்சு. ஹல்லேலூயா. நிச்சயமா நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தடி முறிந்தது, அல்லேலூயா என்று சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா எரேமியாவுக்கு மீண்டும் சொல்கிறார், அனனியாட்ட போய் சொல்லு, ஹல்லேலூயா, நீ மரணுகத்தடியை முறித்தாய், தேவன் நேபுகாத்நேச்சார் இனிமேல் வரும்பொழுது இரும்பு நுகத்தடியை வைப்பான். ஹல்லேலூயா. உன்னால் முறிக்க முடியாத நுகத்தடியை வைப்பான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உண்டாயிற்று. அதே போல எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் ஓநாய்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது வேறே தேவர்கள் பெயரை சொன்னாலும் கர்த்தருடைய பெயரை சொல்லி வந்தாலும் அந்த ஓநாய்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற கள்ள தீர்க்கதரிசிகளாகிய ஓநாய்கள் அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள்?
அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்போமானால், எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 22:27-28 அவர் சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம், அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஆசையே ஒன்று, இறைய சாப்பிடணும்பா. எந்த இற? ஆடுதான் இற. ஹாலேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஹாலேலூயா. அவங்கள எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் வாழணும். ஆட்டுக்குள்ள வந்து ஆட்டுகளுக்குள்ளாக ஆட்டுக்கோளை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்க்கு என்ன வேலை? ஹாலேலூயா. அங்க தொடர்ந்து வாசிக்கிறோம், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். அவர்கள் ஏன் அப்படிப்பட்ட தேவன் சொல்லாத வார்த்தைகளை அவர்கள் யூகித்து சொல்லுகிறார்கள் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம், அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு ரத்தம் சிந்துகிறார். மற்றவர்கள் செத்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு சொத்து சேரணும். ஹாலேலூயா. மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து சேரணும். இப்படி அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ஹாலேலூயா. பொருளை தான் எடுத்துக்கணுங்க. ஹாலேலூயா. நம்ம வாழ்க்கையில வாழ்றோமா இல்லையாங்கிறத பற்றி கவலையே இல்லை. அவங்களுக்கு பொருள் வந்துச்சா வரலையா, இது மட்டும்தான் குறிக்கோள். இந்த குறிக்கோளை வைத்துக் கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசலாம் என்று சொல்லி சொன்னால், அவர் நிச்சயமாய் கள்ள தீர்க்கதரிசிகளைப் போலதான் பேச வேண்டும். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஆத்துமாக்களை தேடி வந்தார். ஹாலேலூயா. ஆனால் இவர்களோ ஆத்துமாக்கிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஹாலேலூயா ஆத்துமாக்களை தேடி வருகிறார்கள். ஆனால் பேசுகிற வார்த்தை ஆட்டுக்கோள் ஆட்டுத்தோலை போல ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல பேசுகிற வார்த்தைகள் ஆட்டு போல பேசுவார்கள். ஹாலேலூயா. 28 வாசிக்கிற, அதில் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். ஹாலேலூயா. அபத்தமானதை, பொய்யானதை, பொய்யான சாஸ்திரம், பொய்யான அறிவை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். சாரமற்ற சாந்து அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பு இல்லாத சாந்து. ஹாலேலூயா. அவங்களுக்கு நியாயம்தான் பேச தெரியும், அன்பு பேச தெரியாது. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நியாயாதிபதி தான், ஆனால் அவர் அன்புள்ளவர். ஹாலேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி அங்கே பாபிலோன் ராஜா வருவார் என்று சொல்லி அவன் கண்டிப்பாய் அவன் சொன்னாலும் கூட அவனுடைய கண்ணெல்லாம் கண்ணீர் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஹாலேலூயா. கண்ணீரோடு புலம்புகிறவனாய் இருக்கிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரே ஒரு புலம்பலின் புஸ்தகம் அது எரேமியாவின் புலம்பல். ஹாலேலூயா. அவன் அன்பு இல்லாதவனாக அப்படி பேசவில்லை, அவன் அன்போடு கூட தான் பேசுகிறான். ஆனால் இவர்களோ பெருமை உண்டாகும்படிக்கு பேசுகிறார்கள். ஹாலேலூயா. ஆத்துமாக்கள் அந்த ஆடுகள் எல்லாம் பெருமைப்பட்டு கொண்டு நமக்கு ஒன்று செய்யாது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருக்க வேண்டும், நான் அவர்களை கடித்து குதற வேண்டும். ஹாலேலூயா என்று சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகளாய் காணப்படும் இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பெயரை சொல்லியோ வேறு தேவர்களை பெயரை சொல்லியோ எப்படி வந்தாலும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் வேதத்தில் இருக்கிற பல வசனங்களை நாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. நாம் மொத்தத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய தன்மைகள், அவள் வேறே தேவர்களுடைய பெயரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். ஹாலேலூயா. அல்லது இந்த தேவனுடைய கர்த்தராகிய ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள். ஹாலேலூயா. அவர்கள் தந்திரமான போதனைகளை பேசுவார்கள், நேர பேச மாட்டாங்க, தந்திரமா பேசுவாங்க. ஹாலேலூயா. தந்திரமா நமக்கு பிடிச்ச மாதிரி அவர்கள் பேசுவார்கள். தேவனுடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுதுங்க, நீங்க செய்யறது இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக தந்திரமான போதனைகள், அவர்களுக்கு பொருளாசை, அவர்கள் வஞ்சகமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அவருடைய நடக்கைகள் கெட்ட நடக்கைகள்,
அவர் வேதத்தினுடைய வசனங்கள் இப்படி இல்லவா எழுதியிருக்கிறது சொன்னா அது எப்படிதான் எழுதுவாங்க, ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல இன்னைக்கு இப்படிலாம் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வேதத்தை புரட்டுவார்கள். ஹாலேலூயா. ஒரு ஆத்மாவை கொள்ளையிடுவார்கள், ஆத்மாவை கொலை செய்யப்பட்டாலும் கூட கவலைப்பட மாட்டார்கள். ஹாலேலூயா. இந்த உலகத்துல எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து போனாலும் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். என்ன ஓனாய்க்கு அதுதான், எத்தனை ஆடு செத்தா என்ன அதுக்கு வயிறு நிறைஞ்சிச்சுன்னா சந்தோஷம். ஹாலேலூயா. அப்படிதான் இருப்பாங்க. ஹாலேலூயா. உலக மனிதர்களால் புகழப்படுவார்கள். ஹாலேலூயா. அவர் உலகத்துல எல்லாரும் தன்னை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ச்சியை தேடி ஊழியம் செய்கிறவர்கள். புகழ்ச்சி வேண்டும் எனக்கு. ஹாலேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கூட அநேகர் புகழ்ந்திருக்கலாம். ஹாலேலூயா. ஆனால் உலகத்துல ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் அவர்களுக்கு எதிரியாக மாறி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஹாலேலூயா. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுக்கு பிரியமா இருந்தால் உலகம் நம்மை பகைக்கும். ஹாலேலூயா. தேவனுக்கு நாம் பிரியமா இருப்போம் ஆனால் உலகத்தார் நம்மை பகைப்பார்கள். ஹாலேலூயா. உலக மனிதரால் புகழப்படுபவர்கள் நிச்சயமாய் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை ஓ வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களா இருந்தா கவனமா இருந்துக்கோங்க. ஹாலேலூயா. பொய் மற்றும் யூகித்த தரிசனங்கள், பொய்யான தரிசனங்கள், அவர்களே யூகித்து சொல்லுகிற தரிசனங்கள் அவர்களிடத்திலே இருக்கும். இவை இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் தான் கள்ளத்தீர்க்க தரிசனுடைய தன்மைகளாக இருக்கிறது. நாம் கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அருமையான பிள்ளைகளே, இரண்டு வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். மத்தேயு 24:24 இது கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய காரியம். ஏனெனில் கள்ளத்தீர்க்கதரிசி கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நாம் ஆதியாகமத்தில் உபாகமத்தில் வாசித்தோம், கள்ளத்தீர்க்கதரிசிகள் வந்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி நாட்களிலும் கிறிஸ்துக்களும், இன்றைக்கு பேரும் இயேசு பேரையே சொல்லிக்கிட்டே வருவாங்க, கள்ள கிறிஸ்துக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரலோகத்திற்கு போய் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனை விசுவாசிக்கிறவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. நாம் வஞ்சிக்கப்பட வேண்டாம். மற்ற ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி எழும்பி நம்மளை ஏமாத்திடக்கூடாது. ஹாலேலூயா. ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே நாங்கப்பா கள்ளத்து இது ஓனாய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. ஹாலேலூயா. போத்திருக்கிறது ஆட்டுத்தோல், எனவே அதனால வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அது ஆடு தான் நினைப்போம். ஹாலேலூயா. ஆனா உள்ளத்தை பார்த்தா தெரியாது ஓனாய் அப்படின்னு சொல்லி. ஹாலேலூயா. உள்ளத்துல அவர்கள் ஓனாய்கள், ஆனா வெளியே பார்க்கறதுக்கு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இருக்கிறபடினாலே ஆடு என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக இருக்கும். இதை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹாலேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கள்ளத்தீர்க்கதரிசிகள் எங்களை வஞ்சிக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹாலேலூயா. ரெண்டாவது, நாமும் கள்ளத்தீர்க்கதரிசிகளாக மாறிடக்கூடாது. ஹாலேலூயா. நம்ம கள்ளத்தீர்க்கதரிசிகளாக மாறிடக்கூடாது. நம்முடைய ஆசை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது நமக்கு ஆசையா இருக்கட்டும். ஹாலேலூயா. லூக்கா 6:26 இயேசு சொல்லும் பொழுது சொல்லுங்க, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. ஹாலேலூயா. நீங்க கள்ளத்தீர்க்கதரிசிகள். ஹாலேலூயா. கள்ளத்தீர்க்கதரிசிகளை தான் உலகத்துல எல்லாரும் புகழ்வாங்க. ஹாலேலூயா. எரேமியாவை ஒரு சில மக்கள் ஐயோ இவர் அல்லவா உண்மையான வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை பேசுறாருன்னு சொல்லி சொன்னாங்க. மற்றவங்க எல்லாரும் அனனியா பேசுற வார்த்தை தான் சூப்பர். ஹாலேலூயா. சூப்பரான தீர்க்க தரிசனம். ஹாலேலூயா என்று சொல்லி சொன்னாங்க. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. ஹாலேலூயா. உங்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் கள்ள தீர்க்கதரிசியாகவும் ஒன்று மாறவும் வேண்டாம். நாம் கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்படவும் வேண்டாம். கள்ள தீர்க்கதரிசிகளாக நாம் மாறவும் வேண்டாம். கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன்.